நினைக்கும்போது சிரிப்பு தான் வருது எனக்கு. நினைக்கும்போது சிரிப்பு தான் வருது. ஒரு டூ கடந்த ரெண்டு வருஷமாகவே இந்த மாஃபியா கும்பல், அது கும்பல் யாருன்னு தெரியும் உங்களுக்கு. நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே அது வந்து புரியும். அந்த கும்பல், அந்த கும்பலை சார்ந்த அந்த குடும்பங்கள் முழுமைய அளவுக்கு வந்து கடுமையாக வந்து எதிர்க்கின்ற ஒரு காரணத்தினால என் மீது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு எப்படியாவது களங்கம் கற்பிக்க வேண்டும் என்ற வகையில் வந்து கடந்த ஓராண்டுக்கு முன்பாகவே வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு நட்சத்திர ஹோட்டலில் வந்து நான் வந்து யாரோடு இருக்க மாதிரி ஒரு மார்ஃபிங் பண்ணி அந்த படத்தை போட்டு அதை வந்து வாட்ஸ்அப்பில் சர்க்குலேட் பண்ணி விட்டாங்க, ஃபேஸ்புக்கில் சர்க்குலேட் பண்ணி விட்டாங்க. அது உடனடியாக நோட்டீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்து சைபர் கிரைமில் கொடுத்து அதன் அடிப்படையில் ஒரு மூணு பேர் அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டோம். ஸோ அதோடு வந்து ஃபுல் ஸ்டாப் ஆச்சு. அதில் ஃபெயிலியர் ஆனவங்க இப்போ தொடர்ச்சியாக வந்து அந்த குடும்பத்தை முழுமையான அளவிற்கு வந்து நான் எதிர்க்கின்ற காரணத்தினால் என்னை வந்து நேரடியாக எதிர்க்க திராணி இல்லாதவர்கள் ஒரு ஆடியோ, இப்போ தான் உங்களுக்கு டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அதை வீடியோ மார்ஃபிங் பண்ணலாம், ஆடியோவும் மார்ஃபிங் பண்ணலாம், வாய்ஸை சிங்க்ரனைஸ் பண்ணலாம். ஸோ அப்படி வந்து ஒரு வாய்ஸை வந்து ஆடியோ மார்ஃபிங் பண்ணிவிட்டு அதை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. எனவே இதற்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள வந்து சட்டத்திற்கு முன் பதில் சொல்ல வேண்டியவர்கள். எனவே சட்டப்படி அதனை எதிர்கொள்வதற்கு நானும் தயாராக இருக்கின்றேன். அந்த வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போட்டவங்க அதுலேயும் வந்து நிச்சயமாக சொல்கிறேன் அந்த கும்பல் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி இன்டர்வியூ கொடுக்கும்போதெல்லாம் சில தனியார் தொலைக்காட்சியில் எங்ககிட்ட ஒரு ஆடியோ இருக்குது அப்படின்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அவங்க சொல்லியிருக்காங்கண்ணா. அப்போ எந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து ஒரு போலியாக தயாரிக்கிறதுல ஒரு மிக ஒரு கெட்டிக்காரங்க. ஏன்னா அந்த கூட்டமே வந்து ஃப்ராடு சீட்டிங் கூட்டம். எனவே அப்படி இருக்கும்போது இது அவங்களுக்கு கை வந்த கலை. எனவே இதையெல்லாம் வந்து இந்த ஒரு சிறுநடிகளுக்கெல்லாம் வந்து அஞ்சுகின்றவர்கள் நாங்கள் இல்லை, சிங்கங்கள். எனவே எந்த ஒரு இது வந்து எதிர்கொள்வது நாங்கள் தயாராக இருக்கோம். அதனால் சட்டத்தின் மூலம் நாங்கள் எதிர்கொள்வோம். அதற்கு அவர் பதில் சொல்லி தான் ஆக வேண்டும். கண்டிப்பாக வழக்கு தொடர்வேன், கண்டிப்பாக புகார் கொடுப்பேன். உங்களுக்கே தெரியும், உள்ளங்கைக்கு நெல்லிக்கனி, உள்ளங்கை நெல்லிக்கனிக்கு தேவையா? தேவையே கிடையாது. அது டிரான்ஸ்பரண்டாக தெரியும். திரும்ப சசிகலா குடும்பம், திரு தினகரன் சார்ந்தவர்கள், இவர் தான் இந்த மாஃபியா கேங்கு. இந்த குடும்பத்தை நான் கடுமையாக எதிர்க்கிறேன். யா எதிர்க்கிறேன்னா என்ன, ஒட்டுமொத்தமாக வந்து தமிழ்நாட்டு கட்சிக்காரர்களுடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த உணர்வு, அவருடைய அந்த ஒரு எண்ணம், ஒட்டுமொத்த கழக சகோதரருடைய அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கின்றேன் அவ்வளோதான். அதனால் வந்து என் மீது வந்து ஒரு அவதூறு பரப்புகின்ற வகையிலே இது போன்ற ஒரு ஆடியோ வந்து இது மாதிரி வெளியிட்ருக்காங்க. நிச்சயமாக அதுக்கு வந்து பதில் சொல்லி தான் ஆகணும். ஒரு கான்வர்சேஷன் நீங்கள் யார்கிட்டயும் பேசினதே இல்லையா? கிடையவே கிடையாது. சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், கிடையவே கிடையாது. அது உங்கள் பேர் கூட போட்டுக்கலாமா பர்த் சர்டிஃபிகேட்டில்? அதில் என்ன பிரச்சனை இல்லை. அதில் என்னுடைய சைன் இருக்குது, அதில் கவுண்டர் சைன் வாங்கிடுறேன். நீங்கள் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பீங்களா? நீங்கள் இருக்கீங்க, உங்கள் பேரை போட்டு ஒரு சர்டிஃபிகேட் ஆத்தென்டிக்காக கார்பரேட். இல்லைப்பா, நீங்கள் சபீர் ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் வந்து எடுப்பீங்களா? இல்லை, நீங்கள் சபீர், நீங்கள் ஒரு 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 இன்டலெக்சுவல், நீங்கள் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து நல்ல கேள்வி கேட்கக்கூடியவங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி கேட்கணும். ஒரு டி ஜெயக்குமார்னா உலகத்துலேயே நான் ஒருத்தந்தாரனா இருக்கேன், நான் ஒருத்தனா இருக்கேன். நான் டி ஜெயக்குமார்னா டெலிஃபோன் டைரக்டர் எடுத்து பாருங்கள், டி ஜெயக்குமார்னு 1000 வரும். அதனால் ஸ்டாலின் பேரை கூட அங்கே போட்டுடலாம். அதில் ஷபீர் பேரை போட்டுடலாம், கார்த்திக் பேரை போடலாம், எல்லார் பேரையும் போடலாம். அதில் ஒன்றும் இப்போ இது கிடையாது. அது அந்த யார் கொடுக்குறாங்க நம்ம தான். அதனால் இது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு சதி, ஒரு களங்கம் கற்பிக்க வேண்டும் என்ற வகையில் வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு சதி. அந்த சதியெல்லாம் இது மாதிரி எத்தனையோ சதியை வந்து வாழ்க்கையில் வந்து ஃப்ரம் வந்து 1982 அம்மா என்னை அறிமுகப்படுத்துனதுலேருந்து நான் பார்த்துன்னு தான் இருக்கிறேன். இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடையாது. இது நெக்ஸ்ட்டு அடுத்த க்வெஸ்சன் வாங்க. கண்டிப்பாக எந்த பர்சனுக்கு நான் தயாராக இருக்கேன் நான். சரி, பொலிட்டிக்கல் க்வெஸ்சன் வாங்க அடுத்தது. சார், டிடிவி தினகரனோட எம்எல்ஏ
அதாவது ஒளிந்திருந்து இந்த ஒரு கிரிமினல் வேலையெல்லாம் வந்து செய்ததில் வந்து தினகரனுக்கு நிகர் தினகரன் தான். அதனால் எங்கே ஒழிச்சு வச்சாலும் சரி, சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றுமா? கண்டிப்பாக நிற்காது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அந்த இயக்கம், அந்த திருமணம் என்கின்ற ஆட்சி, திருமணம் என்கின்ற அந்த கட்சி, இது வந்து யார் சீப்பை ஒழிச்சு வச்சாலும் நடக்காத விஷயம். எனவே வந்து எப்படி இருந்தாலும் சரி 18 பேரும் சரி திரும்புவாங்க. நம்மளுடைய இயக்கத்துக்கு அம்மாவுடைய அரசு வந்து முழுமையளவுக்கு பாதுகாப்பதற்கு திரும்புவாங்க. ஒழிச்சு வைக்கலாம், ஆனால் அது நடக்காத காரியம். போயிருக்காரு திரும்ப சசிகலா வந்து ஜெயிலில் பார்க்கறதுக்கு டோக்கன் செல்வன். அடுத்தது முன்னோட்டமாக அவர் என்ன போய் சொல்லியிருக்காரு, பேராவுக்கு ரெடி ஆகிடுச்சு, அடுத்தது நான் வரேன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு தான் அங்கே போயிருக்காரு. அது அடுத்த க்வெஸ்சன் சார். இல்லை, நீங்கள் அந்த ஆடியோ வந்து ஏற்கனவே ஒரு பேட்டியில் வந்து ஒரு நபர் குறிப்பிட்டார், இந்த ஆடியோ இருக்குது, நாங்கள் சர்க்குலேட் பண்ண போகிறோம், எம்பிக்கு வந்து தம்பி பாப்பா பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் அதெல்லாம் ரெஃபர் பண்ணி இப்போ சொன்னீங்க. ஆமாங்க, நான் சொன்னேன். அந்த டைம்லேயே நீங்கள் ஏன் அவர் இல்லை அதெல்லாம் வந்து என்னுடைய நேம் மென்ஷன் பண்ணலையே, எங்கள் அப்பா குதிரலாம் என் பேர் சொல்லாதப்ப நான் எதுக்கு போனோம் அதுக்கு? நான் எதுக்கு போனோம் அதுக்கு? இதெல்லாம் வந்து இப்போ தெருவில் போகிற வரவெல்லாம் வந்து சொல்லின்னு கிடப்பான், அவனுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. வட்டம் அப்ராப்ரியேட் இடம் இது, ரைட் ஃபோரம் இருக்குது, அங்கே வட்டம், வி வில் ஃபேஸ் இட். அதுக்கு என்ன, நாங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ண ரெடியாக தான் இருக்கோம். ஓகே, போதுமா? ஆல் த பெஸ்ட். ஜெயக்குமார் மேலே ஒரு டெலிஃபோன் கான்வர்சேஷன் வந்து சோஷியல் மீடியாலேயும் அஇஅதிமுகவுடைய சேனல், அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய சேனல் ஜெயா டிவிலையும் வந்து ஒரு ஆடியோ டேப்பை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து அவர் ஒரு அன்ஐடென்டிஃபைட் உமனோட பேசுகிறாரு. ஒரு அபார்ஷன் குறித்தும் அவரால் வந்து ஒருத்தர் வந்து கர்ப்பம் அடைந்ததாக அவங்க அந்த அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு. இந்த கான்வர்சேஷன் இல்லைங்க, இந்த மாதிரி வந்து நிறைய நியூஸுங்க வந்து பல பேர் வர்றது வழக்கம். இதெல்லாம் மீடியாவில் வர, மீடியாவில் சில சோஷியல் மீடியாவில் சொன்னது போல் சில செய்திகள் வர்றது வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அப்படி வந்திருந்தால் இன்னாரும் இதை பற்றி ஒன்றும் பெரிய பூதாகாரமாக இருக்குமே தவிர இதை ஒன்றும் சரியாக இருக்காது. ஆகவே இது ஒரு தவறான செய்தி. அவரிடம் நீங்கள் அதை கேட்கலாம். என்னை பொறுத்தவரை அப்படிப்பட்டவர் ஜெயக்குமார் கிடையாது, ஒரு நல்ல மனிதர், நேர்மையெல்லாம் மனிதர், அம்மா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அவர் சபாநாயகரம் பணியாற்றவர், இப்போ அமைச்சரம் பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாகவும் அதிமுக இருந்து கொண்டிருக்கிற ஆட்சிக்கும் கழகத்திற்கும் அவர் தான் ஸ்போக்ஸ் பர்சனாக வெளியே டிவிக்கெல்லாம் பேட்டி கொடுக்குறாரு. ஆகவே இதை வந்து ஒரு தவிர அது திசை திருப்புவதற்காக சிலர் தைகிற ஒரு செயல் என்பது தான் கருத முடியும், அதைத்தான் சொல்ல முடியும். அதில் வந்து அவர் தவறான, அவருக்கு நல்ல மனிதர், அவர் மீது குற்றம் சாட்டுவது அபத்தமானது. இல்லைங்க, அதை வந்து இப்போ இந்த மாதிரி இல்லை, இல்லைங்க இந்த இந்த இல்லை இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அது வெரிஃபை பண்ணணும்ல, அது வெரிஃபிகேஷனுக்கு சும்மா வாய்ஸ் டெஸ்ட் எல்லாம் இருக்குது, பல முறை உங்களுக்கு தெரியும். ஆகவே அந்த இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி காமிக்கிட்டோம், பிறகு பார்ப்போம் அதை பற்றி. You are questioning the authenticity of the news. Yes, yes, authenticity of the news. I am questioning authenticity of the news. He is a very gentleman, he is a perfect man. You cannot accuse him such kind of scandalous things about him. That is what I want to say. சரிங்க, இப்போ மற்ற பாயிண்ட்டுக்கு வாங்க சார், அதுவும் சொல்லிட்டேன், பதில் சொல்லிட்டு வேறு எதனா கேளுங்க. இப்போ நடக்கிற நிகழ்ச்சியை பற்றி கேளுங்க. ஒரு தனிப்பட்ட மனுஷன் மீது விமர்சனம் பண்ணுறது தேவையற்றது ஒன்று. இது வந்து அதற்காக இந்த நீங்கள் எங்களை அழைத்ததாக எனக்கு தெரியவில்லை. இப்பொழுது ஒரு நல்ல நிகழ்ச்சியை நம்முடைய அன்வராஜ் அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள், அதை பற்றி கேளுங்க. அவர் எம்பி சொல்லுவார், நாங்கள் அந்த நிகழ்ச்சி நடைபெறும், அதுக்கு சொல்ல வருகிறேன். இல்லை இல்லை சொல்கிறேன்ங்க, அதனால் சொல்கிறேன். இது வந்து அரசுங்க, நிலையான அரசுங்க. இதெல்லாம் நம்ம வந்து சொல்கிறது, அவர் இங்கு மாசம் சொல்கிறது, இதெல்லாம் வந்து சொல்லப்போனால் இப்போ மத்திய அரசு எப்பயுமே வலிமையுள்ள அரசாகத்தான் இருக்கும். மாநில அரசு இப்போ பேர அண்ணா அவர்களே பல கட்டங்கள் சொல்லியிருக்கிறார், அதிகாரம் முழுவதும் மத்தியிலே இருக்கிறது, என்னிடம் என்ன இருக்கிறது தம்பி என்று அவர் பல கட்டங்கள் பேசியது உண்டு. நிதித்துறையும் எல்லாமே அவர்கள்ட்டும் இருக்கிறது. அவர்கள் சொல்கிறபடி கேட்டு சில நேரத்தில் கேட்க நிலைமை இருக்கிறது, பேர அண்ணாவர்களே ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இன்று இருக்கிற நம்ம ஜனநாயக இந்திய நாட்டிலே இந்த ஃபெடரல் செட்டப்பில் இருக்கிறதுல முழு அதிகாரமும் மத்தியில் தான் இருக்கிறது. ஆகவே அவர்களை அவர் நாங்கள் வந்து ரிங் மாஸ்டர் நாங்கள் பார்த்ததில்ல, திமுக பல கட்டங்களில் ரிங் மாஸ்டர்கள் பார்த்துருக்கிறார்கள், சோனியா காந்தியும் பார்த்திருக்க, மன்மோகன் சிங்கை பார்த்துருக்கிறார்கள், வாஜ்பாய் பார்த்திருக்கிறார்கள், விபி சிங்கை பார்த்திருக்கிறார்கள், இப்படி பல் போன்ற ரிங் மாஸ்டர்கள் அவர்களும் பார்த்திருக்கிறார்கள். ஆகவே இதெல்லாம் ஒரு அரசியலுக்கு ஏதோ சொல்லி ஏதோ சொல்லுவதற்கு சொல்ல வேண்டும் சொல்கிறார்களே தவிர இது உண்மை அல்ல, உண்மை இதுதான். ஆகவே இந்த அரசு ஒரு வலிமையான அரசு, இந்த அரசின் மீது அபாண்டமாக படியை சுமத்துவது அரசியலுக்காக,
தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. தேர்தல் எங்களை பொறுத்தவரை தெளிவாக நாங்கள் இருக்கிறோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எங்களை கற்றுத் தந்த பாடம் எப்படி தேர்தலை சந்திப்பது, அதுவும் 40 நாடாளுமன்ற தொகுதி எப்படி சந்திப்பது சரியான எங்களுக்கு பாடம் தந்திருக்கிறார். 2014 அவர் தனியாக நின்றே 37 நாடாளுமன்றங்கள் வெற்றி பெற்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்று 3வது மாபெரும் கட்சியாக நாடாளுமன்றத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அதே போல் 2014 நடைபெற்ற சட்டமன்றம் தனித்தே நின்று புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைத்தார்கள். ஆகவே எங்களுக்கு எந்த ஒரு கட்சியினுடைய கூட்டணி நாங்கள் இப்பொழுது கிடையாது, எங்களுக்கு அந்த பயமும் கிடையாது. இவனால் திமுக வந்தால் காங்கிரஸோட கூட்டணி என்றாங்க, அவங்க பிரதமர் இன்றைக்கி யாருன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு வந்த பிரதமர்னா ராகுல் காந்தின்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் ஒன்றும் தைரியம் வரலை. ஆகவே தான் நான் பல கட்டங்களில் நான் சொல்வது, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பிஜேபி கூட தொடர்பு கொள்வதற்காக மறைமுகமாக பல்வேறு முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறார்கள், அதுதான் உண்மை. அதனால் தான் அவர்கள் ராகுல் காந்தி பிரதமர் என்ற வேட்பாளராக சொல்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இல்லை. காங்கிரஸுடன் அவர்கள் பேரளவில் தான் நாங்கள் கூட்டணி என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். வழியே தெளிவாக சொல்லட்டும், நாங்கள் கூட்டணி காங்கிரஸ் ஆகவே எங்களோட பிரதம வேட்பாளர் வந்து ராகுல் காந்தி தான் சொல்லட்டும். சொல்கிறதுக்கு இதுவரையில் ஸ்டாலின் முடியலையே, பல பேட்டிகளில் கூட டிக்கே செலவுன்னு சொல்லும்போது நாங்கள் இப்பொழுது முடிவெடுக்கவில்லைன்றாங்க. அப்போ முடிவெடுக்கலைன்னு என்ன அர்த்தம்? அப்போ ஆப்பர்ச்சுனிஸ்ட் தானே இது, இதை மக்கள்கிட்ட போய் சொல்ல முடியுமா? நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், நாங்கள் எந்த கூட கூட்டணி கிடையாது. நாங்கள் வந்து என்டிஏ கிட்டையும் கிடையாது, நாங்கள் யாருக்கிட்டையும் கிடையாது. எங்களுடைய முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள், நாங்கள் 40 தேர்தல் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம், எங்கள் அது பயணித்து கொண்டிருக்கோம் சொல்லியிருக்கிறார்கள். 3 காலமாக தொடர்ச்சியாக நாங்கள் நல்ல ஆதரவு இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் இது ஆளுங்கட்சியாக இருப்பதின் காரணமாக தேவைகளை கேட்கிறார்கள். தேவைகளை எங்களால் முடிந்த அளவுக்கு பூர்த்தி செய்வதற்கு முயற்சி, அத்தனை முயற்சியும் நாங்கள் எடுத்து கொண்டிருக்கிறோம். மக்கள் எங்களுக்கு முழு ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே 40 நாடாளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக இரட்டைகளை வெற்றி பெறுவது உறுதி, சந்தேகமே கிடையாது.